இந்தியாவில் ஹார்லி டேவிட்சன் அவங்களோட பெஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட் பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டீசர் ஃபஸ்ட் லுக் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் யார் கூட அவங்க டைஅப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட லீடிங் பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஹீரோ கார்ப்ஸோட தான் வந்து இவங்க டைஅப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டைஅப்பில் வெளியே வர்ற முதல் பைக் தான் இந்த ஹார்லி டேவிட்சன் X440. ஸோ இந்த பைக்கை பற்றி இன்னும் எந்த டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த பைக்கோட ஃபஸ்ட்டு வியூ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த பைக்கோட ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அப்போ வரும்போது நம்ம கண்டிப்பாக இதை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மேலோட்டமாக இந்த பைக்கு மேலே எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில் லான்ச் பண்ணுற பைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா விலை குறைந்த பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட பைக்ஸ் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-10 லட்சம் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து ஹார்லி டேவிட்சன் இந்தியா விட்டு வெளியில் போகிற வரைக்குமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஹார்லி டேவிட்சன் ஆல்ரெடி இந்தியா விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் போயிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின் பிராண்ட்ஸோட கொலாப் பண்ணி அவங்களோட அந்த பைக் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிவிஎஸ் வந்து பிஎம்டபிள்யூட டைஅப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பஜாஜ் வந்து ரெண்டு நிறுவனங்களோட டைஅப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரயம்ப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து இப்போ ஹார்லி டேவிட்சனோட டைஅப் பண்ணியிருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. பட் ஆனால் ஹீரோ பண்ணதிலே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஹார்லி டேவிட்சனோட டைஅப் பண்ணது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோவும் ஹோண்டாவும் ஒன்றா இருந்த காலத்துலேருந்து அவங்க ஒரு மாதிரி டெக்னாலஜி வந்து ரெடி பண்ணி பைக்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ ஹீரோ தனியாகவும் ஹோண்டாவும் தனியாகவும் பிரிஞ்சாங்களோ, ஸோ மற்ற காம்படிட் பைக்ஸை விட இவங்கக்கிட்ட லான்ச் ஆகிற பைக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சொல்லு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸு. ஸோ அந்த பைக்கை காட்டிலும் இப்போ வந்து இவங்க ஹார்லி டேவிட்சனோட ஒரு பெரிய டைஅப்பில் இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்கிறது உண்மையிலுமே அவங்க மேலே வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுது. இது போக இதுக்கப்புறம் வரப்போகிற ஹீரோ பைக்ஸில் எல்லாத்துலையுமே கண்டிப்பாக வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்றத தாராளமாக எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, இந்த ஹார்லி டேவிட்சன் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பைக் வந்து ஒரு 3-4 லட்சம் ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டில் தான் இந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி லான்ச் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய நிறைய பைக்குக்கு கண்டிப்பாக இது ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு ஹார்லி டேவிட்சன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட இந்த ப்ரைஸிங்கை தாண்டி இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த பைக் உண்மையிலுமே லான்ச் ஆச்சு அப்படின்னா உங்களை எவ்வளோ பேர் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த பைக்கோட லான்ச்சுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஹார்லி டேவிட்சனை வந்து ஒரு பயங்கர ஃப்ளாக்ஷிப் ஒரு பைக்காகவே பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே இந்த ஹார்லி டேவிட்சன் இந்த பட்ஜெட்டில் அதுவும் ஹீரோவோட ஒரு டைஅப்பில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எப்போ வந்து ஆன்ரோடுக்கு வரப்போகுது, எப்போ வந்து எல்லாத்துக்கும் டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்க போதும் அப்படிங்கிறத எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களில் எவ்வளோ பேர் ஹார்லி டேவிட்சன் ஃபேன் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.